நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபி காஞ்சி வீரன் வெர்சஸ் டூடி பேட்ரியாட்ஸ் டிஎன்பிஎல் மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஆப் கிரிக்கெட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ₹50 வந்து உங்களுக்கு போனஸ் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாலே, நம்மளுடைய ரெஃபர் கோடர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து ஒரு ₹50 கொடுத்துருவாங்க போனஸாக. அந்த போனஸ் அமௌண்ட்டை மட்டுமே வச்சு உங்களால் வந்து கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ₹100 டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹50 வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் 100% பயன்படுத்திக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் ரெஃபரல் கோட் ரெண்டுமே நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் எப்படி கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய கான்டெஸ்ட் போயிட்டுருக்கோம். இப்போ இதிலேருந்து ஒரு 5 பிளேயர்ஸை இந்த மாதிரி நீங்கள் வந்து தம்ஸ் அப் இதை வந்து பிக் பண்ணணும் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக இருக்கணும். இதே மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸ் இந்த நாட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து மோசமான பெர்ஃபார்மர்ஸாக வந்து இருக்கணும். அதாவது அன்றைக்கி மேட்ச்சில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக வந்து இருந்திருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 5-3 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த 5 பிளேயரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த 3 பிளேயர்ஸ் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷனும் கூட, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியலாக பேமெண்ட் எதுவும் பண்ணாமல் போனஸை மட்டுமே வச்சு விளையாடக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் அண்ட் ரெஃபரல் கோட் ரெண்டுமே நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த அப்ளிகேஷன் மை எக்ஸ்பர்ட் 11 அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பற்றியும் நம்ம வந்து இப்போ புதுசாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ட்ரீம் 11 கான்செப்ட் தான். கேம் எல்லாமே 11 பிளேயர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இதில் கார்டன் ஷோ பண்ணியே இந்த மாதிரி ட்ரீம் 11 மாதிரியே நீங்கள் 11 பிளேயர் செலக்ட் பண்ணி கேம் ஆடிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து நான் ஒரு ரெஃபரல் கோட் கொடுத்துருக்கேன், அதை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரும்பொழுதே உங்களுக்கு வந்து ₹51 வந்து போனஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த போனஸ் அமௌண்ட்டை எங்கெங்கே எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கமிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ட்ரீம் 11 இந்த மாதிரியான அப்ளிகேஷன் சொன்னால் கம்பேர் பண்ணும்பொழுது கமிஷன் வந்து ரொம்பவே கம்மியாக எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா ₹17 கான்டெஸ்ட், ₹45 உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் போல் பார்த்தீங்கன்னா ₹18 தான் என்ட்ரி ஃபீஸ், ₹1 கம்மி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கமிஷன்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து எடுக்கிற அப்ளிகேஷன் இது இல்லை. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன்ஸாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஆஃபரும் இருக்குது இந்த அப்ளிகேஷனை பொறுத்து. ரெஃபர் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தந்த இவ்வளோ ரெஃபர்ஸ் இத்தனை டேக்குள்ள பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான போனஸ் ரியல் கேஷ் மணியை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக விட்ராவும் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த நாளைக்குள்ளே இவ்வளோ நீங்கள் வந்து ரெஃபரல் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ கேஷ் ப்ரைஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியலான அந்த ரெஃபர் கோடு கொடுத்து வரும்பொழுதே உங்களுக்கு ₹51 வந்து கிடச்சிரும். அந்த ரெஃபர் கோடு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வந்து இருக்கும். இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த ரிஜிஸ்டர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும், ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ண சொல்லி. இந்த இடத்துல நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய அந்த ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹51 போனஸ் இனிஷியலாக வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெஃபரல் கான்செப்டுக்குள்ளேயும் வந்துடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி அதில் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க்ஸும் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். அந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிமெண்ட் கம்பெனி கிரிக்கெட் தான் நடக்க போகுது. பிச்சை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட் அஸ்யூஷுவல் பார்த்தீங்கன்னா நியூட்ரலான ட்ராக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஹெல்ப் இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவு அசிஸ்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் நடந்த மேட்சஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னால அந்த மாதிரி தான் அந்த ட்ராக் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய டீமை ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்கும். அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விபி காஞ்சி வீரன்ஸோட
ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்க்கும்பொழுது விஷால் வைத்தியா அண்ட் சித்தார்த் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பாபா, அபர்ஜித், லோகேஸ்வர், ராஜகோபால், சதீஷ் இவங்களாம் ஆடுவாங்க. இதில் லோகேஸ்வர் அண்ட் ஜெயந்த் யாதவ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டரை வந்து ரொட்டேட் பண்ணிட்டே வர்றாங்க. சஞ்சய் யாதவ் அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒன் டவுன் வந்தார், ஒன் டவுன் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிருந்தார். ஆனாலுமே கூட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இவரை பேட்டிங் ஆர்டரில் ரொம்பவே கீழே தள்ளிட்டாங்க. லோகேஸ்வருக்கு ஒரு பேட்டிங் ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. ப்ராபப்ளி இந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் ரோக்கின்ஸ் இவர் வந்து ஒரு ஹிட்டர் தான், ஃபினிஷிங் ரோல் தான் ஆடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் என்எஸ் ஹரி, சிலம்பரசன், ரங்கராஜ், சுதேஷ், தாமரைக்கண்ணன் இவங்க எல்லாருமே வந்து பவுலிங்கில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். ராஜகோபால் சதீஷ் அவரும் ஒரு இம்பார்ட்டண்டான பவுலராக இருப்பார் உங்கள் சைடுக்கு. ரெண்டு மேட்ச் தான் பவுல் பண்ணியிருக்காரு, 6 விக்கெட்ஸ் வந்து எடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் டூடி பேட்ரியாட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கர் சைடாக தான் தெரிகிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்க்கும்பொழுது அக்ஷய் ஸ்ரீனிவாசன் அண்ட் செந்தில் நாதன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. வில்கின்ஸ் விக்டர் அவர் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ப்ராபப்ளி இவர் வந்து செந்தில் நாதன் ஓரளவுக்கு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்லேயே மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரை சுப்பிரமணியன் சிவா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுவரை பார்த்தீங்கன்னா நிதீஷ், ராஜகோபால், அபிஷேக் இவங்க எல்லாரும் மிடில் ஆர்டரில் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். முருகேஷன், கமலேஷ் இவருடைய பேட்டிங் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி நாதனுக்கு கீழே தான் வந்திருந்தார். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்த் சரவணன், எஸ்பி நாதன், கணேஷ்மூர்த்தி கூட லாஸ்ட் மேட்ச் ஒரு பேட்டிங்கில் வந்து சூப்பரான ஒரு நாக்கு வந்து ஆடிருந்தார். ஒரு 35 ரன்ஸ்க்கிட்ட அடிச்சிருந்தார். ஸோ இவங்க எல்லாருமே கூட பேட்டிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கணேசமூர்த்தி, அதிசயராஜ், டேவிஷன், அதுக்கப்புறம் வந்து தமிழ்குமரன் இவங்க எல்லாருமே வந்து பவுலிங்கில் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு சூட்டபிளான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ராஜகோபால், சதீஷ் அண்ட் பாபா அபிரஜித் ரெண்டு பேரும் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபால், சதீஷ் பொறுத்த வரைக்கும் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் பிக் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் லோகேஸ்வர் அண்ட் சஞ்சய் யாதவ் ரெண்டு பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். எதுக்கு உங்களுக்கு கிராண்ட் லீக் சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டர் யாரை எப்போ பேட்டிங் ஆடுவா விடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. அதன் காரணமாக தான் இவங்களை வந்து நான் வந்து கிராண்ட் லீக் கொஞ்சம் ரிஸ்கியான கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் சிவா இவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இவரையும் நீங்கள் கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அக்ஷய் ஸ்ரீனிவாசன் இவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு பேட்டிங்கில். ஸோ இவரும் வந்து ஒரு கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸ்க்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஓகே, இப்போ இந்த மேட்ச்க்கான பிச் ரிப்போர்ட், டீம் நியூஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. இந்த மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் டீம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மேட்ச்க்கான டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோ ஸ்போர்ட்ஸ் லெவன் இதை வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் ப்ரோமோ பேலன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நியூவாக வந்திருக்க ஒருக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் காம்படிஷன் வந்து இருக்காது. இந்த ப்ரோமோ பேலன்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் அண்ட் ரெஃபரல் கோட் ரெண்டுமே நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போங்க. போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய அந்த ரெஃபரல் கோடை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஆட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் பேலன்ஸ் கிடைக்கும், ப்ரொமோ பேலன்ஸ். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில காண்டஸ்ட்டுக்கு 25 ரூபா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 3 அப்ளிகேஷனுமே ஒரு நல்ல அப்ளிகேஷன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு சில அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு நீங்கள் எதுவும் பண்ணாமல் கூட வந்து விளையாட முடியும். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஃபைனலி இந்த மேட்ச்க்கான டீம்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான டீம்ஸ் எப்பயும் போல் எடுத்திருக்கேன். என்னுடைய முதல் டீமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஜகோபால் சதீஷ் அவர் வந்து கேப்டனாகவும் அக்ஷய் ஸ்ரீனிவாசன் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இவர் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அக்ஷய் ஸ்ரீனிவாசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். ராஜகோபால் சதீஷ் பொறுத்த வரைக்கும் இவருடைய பவுலிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்டில் அப்படின்னு பார்க்க முடியுது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிடில் ஆர்டர் தான் வர்றாரு, ஒரு 2 டவுன் 3 டவுன் அந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் தான் வர்றாரு. ஸோ நல்ல ஒரு ஹிட்டர் தான், அதனால் வந்து கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலே வந்து ஒரு குயிக்காக ஒரு சில ரன்ஸ் தேத்திடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பார் கேப்டன் சாய்ஸுக்கு. வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் அக்ஷய் ஸ்ரீனிவாசனை கொடுத்துருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து ஓரளவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இது தவிர பார்த்தீங்கன்னா லோகேஸ்வர் அண்ட் சஞ்சய் யாதவ் ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனாக வந்து தெரிகிறாங்க. ரெண்டு பேருமே அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸை வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர சுப்பிரமணியன் சிவா அண்ட் வசந்த் சரவணன் ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் டூட்டி பேட்ரியாட்ஸ்க்காக.
பாபா அபிரஜித் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அவரை மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கேன். மற்றபடி பெரிய யாரும் ஆல்ரவுண்டர்ஸ் பெருசாக இம்ப்ரெசிவாக எதுவும் பண்ணலை. அதனால் வந்து நான் பாபா அபிரஜித் மட்டும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமரைக்கண்ணன் அவரை வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிலம்பரசன் இவரும் பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. ஸோ கணேசமூர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன். செந்தில்நாதன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன், ஸோ பவுலிங் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்டிங் தான் பண்ணுறாரு, பேட்டிங்கில் தான் ஓரளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காரு. பவுலிங்கும் ஒரு சில ஓவர்ஸ் போடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இவரும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான டீம், ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த டீமை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ணனுடைய ரெண்டாவது டீம், ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து லோகேஸ்வர் அவரை வந்து நான் கேப்டனாகவும் சஞ்சய் யாதவ் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ரெண்டு பேருமே அன்பிரடிக்டபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி ப்ரிடிக்டபிள் தான். இவங்களோட பேட்டிங் ஆர்டர் தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் கணிக்க முடியாமல் இருக்குது. ரொம்பவே வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரையும். ப்ராபபிளி நாளைக்கு கூட ஒன் டவுன் லோகேஸ்வர் ஒன் டவுனும் சஞ்சய் யாதவ் டூ டவுனும் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கும் போடுறாரு, ஸோ விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சேஞ்சஸ் அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது விஷால் வைத்தியா அவரை நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஆர் சுதேஷ் இவரையும் வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருப்பார் ஓவரால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி குமரன் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய கிராண்ட் லீக்கான டீம், நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதனுடைய கிராண்ட் லீக் டீம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா டீம் அண்ட் டிஎன்பியில் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏதோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மித்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன்ஸும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.